அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. என்ன பக்கத்தில் ஒரு பெட்டியோட கையில் ஒரு பில்லோட நிற்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? நான் இந்த விலாகை வந்து போடக்கூடாதுன்னு நினச்சேன், பட் போட்டே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ டாலரினுடைய பெருமதி ஒரு நாளைக்கு எகிருது, அதுக்கப்புறம் ரூபாயினுடைய பெருமதி எகிருது, அதுக்கப்புறம் வீழ்ச்சி அடையுது. இப்படி பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கிற பட்சத்தில் இந்த டாலர் பெருமதி வந்து நாட்டில் கொஞ்சம் கூடும் பொழுது, ரூபாயினுடைய பெருமதி வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் பொழுது விலையேற்றுறாங்க, ரூபாயினுடைய பெருமதி டாலருக்கு நிகராக குறையும் போது விலையை உயர்த்துறாங்க, இப்படி பல பிரச்சனைகள் மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து பாதிக்கப்படுறது வந்து முழுக்க முழுக்க நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஸோ நான் வந்து இன்னைக்கு 9,960 ரூபா, கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு குறவு, இவ்வளவுக்கு நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன், என்னென்ன ரேட்டில் இருக்கு இப்போதைக்கு பொருட்கள், இது இந்த பில்லுக்கு தக்கன நான் பொருட்கள் வாங்கியிருக்கேன்னா, இது இது பரவாயில்ல, இந்த பில்லுக்கு நீங்கள் வாங்கின இதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டூ மச், இந்த பில்லுக்கு இவ்வளவுதான் பொருட்களா, நம்ம எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த யுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சில பொருட்களுடைய விலைகள் உங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட போறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நான் வந்து எப்பவுமே ஹோல்சேல் கடையில் போய் தான் வாங்குவேன், எல்லாத்தையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துடுவேன், அங்கே கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். அதனால இப்போ நான் வந்து நில்மினி சம்பா 5 கிலோகிராம் வாங்கியிருக்கேன், 1 கிலோகிராம் 220 ரூபா போட்டிருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பெட்டி உடச்சிடலாம். இதெல்லாம் நம்ம காட்ட வேண்டியது இருக்குது பாருங்கள். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து காட்ட போகிறோம். ஓகே, ஸோ சம்பா, நில்மினி சம்பா 1 கிலோகிராம் 220 ரூபா, 5 கிலோ வாங்கியிருக்கேன். ஓகேவா? இதை நம்ம அப்படியே கீழே வச்சிடலாம். ப்ரௌன் சுகர் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், அதாவது டீ கீ பிளேண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அதனால் ப்ரௌன் சுகர் வந்து 1 கேஜி பார்த்தீங்கன்னா 350 ரூபா போகுது இப்போதைக்கு. ஸோ அது 1 கேஜி எடுத்திருக்கேன். அண்ட் ஒயிட் சுகர் நான் 1 கேஜி எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் 250 ரூபா, ப்ரௌன் சுகர் 350 ரூபா. ஸோ இது ரெண்டும் 2 கேஜி எடுத்தாச்சு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எவ்வளோ போகுது இப்போ சந்தையில். கோதுமை மாவு நிறைய பேருக்கு விலையே தெரியாது, இல்லை எனக்கும் தெரியாது, இன்றைக்கி தான் பார்க்குறேன், 230 ரூபாய். ஸோ 1 கிலோகிராம் கோதுமை மாவு 230 ரூபா கொடுத்து நாம் சாப்பிட்ற ஒரு யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், 1 கிலோகிராம் காஞ்ச மிளகாய் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? அதாவது 1250 ரூபா. நான் வந்து 100 கிராம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு 100 கிராம் வந்து ஒரு 1 மந்த்துக்கு போதும் அதனால வாங்கியிருக்கேன். அண்ட் கடலை, கொண்டக்கடலை இப்போது வந்து சந்தையில் எவ்வளோ போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொண்டக்கடலை இப்போது 1 கிலோகிராம் 590 ரூபா, நான் வந்து 250 கிராம் தான் வாங்கியிருக்கேன். ஓகே, சின்ன வெங்காயம் 1 கிலோகிராம் 450 ரூபா, நான் வந்து 250 கிராம் வாங்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து இப்போது எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் 112 ரூபா. அதுக்கப்புறம் பருப்பு வந்து 1 கிலோகிராம் 330 ரூபா போகுது, நான் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். பருப்பு 1/2 கிலோ இப்போ பார்த்தீங்கன்னா 165 ரூபா. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, பொங்கலெல்லாம் செய்யணும்னா பாசிப்பருப்பு தேவைப்படும். ஸோ பாசிப்பருப்பு 1 கிலோகிராம் 1,650 ரூபா பாசிப்பருப்பு. ஸோ நான் வந்து 250 கிராம் வாங்கினேன், இது வந்து 412 ரூபா, 250 கிராம். பார்த்துக்கோங்க மக்களே. வெந்தயம் எவ்வளோ போகுதுன்னு நினைக்கிறீங்க? வெந்தயம் வந்து 1 கிலோகிராம் 800 ரூபா, பட் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் 80 ரூபா. பார்த்துக்கோங்க. பயறு 1 கிலோகிராம் 1000 ரூபா இப்போ சந்தையில் போகுது, நான் வந்து பயறு 250 கிராம் தான் வாங்கியிருக்கேன், 250 கிராம் 250 ரூபா. இந்த கொத்துமையெல்லாம் நம்ம வந்து ஒரு டைமில் 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கினோம், பட் இப்போ ஒரு கொத்துமையோட விலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அசந்து போடுவீங்க. ஒரு கொத்துமை வந்து 120 ரூபா. ஸோ நான் வந்து 3 கொத்துமை வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம கொத்துமையெல்லாம் யூஸ் பண்ணுறது அவசரத்துக்கு, இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பசி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கொத்துமையை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஏங்கர், எல்லாருக்குமே ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள். ஏங்கர்லாம் குடித்து எவ்வளோ நாள் பா அப்படின்னு நம்ம இருக்கிறவங்களும் இருக்கோம், பட் ஏங்கர் 200 கிராம் பால் மாவினுடைய விலை பார்த்திங்கன்னா 550 ரூபா. இது 550 ரூபா, கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 தடவை 7 தடவை டீ போடலாம், ஒரு 2 பேர் இருந்தோன்னா, ஒரு ஆள் இருந்தோன்னா, ஒரு 1 வீக்குக்கு காணும் இது.
ஓகே, நம்ம நிலமை அப்படி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், எல்லாருக்குமே டின் ஃபிஷ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ டின் ஃபிஷ் எல்லாம் வந்து இப்போலாம் நான் சாப்பிட்றது ரேர் ஆகிட்டு, அவ்வளோ விலை பாருங்கள். 285 கிராம் டின் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியுமா? 675 ரூபா ஒரு டின் ஃபிஷ். நம்ம வந்து மீன் கடைக்கு போனோம்னா அரை கிலோ மீனை நம்ம வாங்கிடலாம். அடுத்தது பிரிமா நூடுல்ஸ். இந்த பேக்கெட்டில் ஒரு 6 துண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், 6 இல்லை 5 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 380 ரூபா. நான் இப்போ நான் சமைச்சேன்னு சொன்னால் எனக்கு ஒரு நான் சமைக்கிறது இல்லை, ஒரு ரெண்டு பேர் சாப்பிடலாம் இதில் சமைச்சு. ஏன்னா அடுத்தது வந்து நூடுல்ஸ். நூடுல்ஸ் 500 கிராம், இது வந்து நார்மல் நூடுல்ஸ். இது 500 கிராம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். இதுனா கொஞ்சம் விலை குறைவு தான். இதில் ஒரு 4 பேர் 5 பேர் நம்ம ஒரு டைமில் வந்து சமைச்சு சாப்பிடலாம். இது வந்து க்ரீம் கிராக்கர். இது வந்து எத்தனை கிராம் இது? அடுத்தது க்ரீம் கிராக்கர். நம்ம மிக முக்கியமாக நோயாளிகளுடைய வீட்டுக்கு போனால் வந்து க்ரீம் கிராக்கர் தான் வாங்கிட்டு போவோம். ஜென்ரலாக நம்ம காலை வேளையிலேயே வந்து சாப்பிடுவோம். இந்த க்ரீம் கிராக்கர் வந்து எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தோன்னா 490 கிராம், அரை கிலோவுக்கு 10 கிராம் வந்து குறைவு. இதோட விலை 480 ரூபா. பாருங்கள், பிஸ்கட்டை கூட நம்ம 480 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதை போயிடுச்சு. இப்போ நான் வந்து தனியால் நான் தனியாக சாப்பிட்றதுனால எனக்கு இது ஓகே, பட் இதுவே வந்து 5 பேர் இருக்கிற வீட்டில் 5 பேருக்கு பாருங்களேன் எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு. அடுத்தது மெலிபன் கோல்டு மாதிரி. இது எவ்வளோன்னு தெரியுமா? இதெல்லாம் நம்ம வந்து 20 ரூபாய்க்கு, எனக்கெல்லாம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபாய்க்கு வாங்கின ஞாபகம். ஸ்கூல் படிக்கும் போது 20 ரூபாய்க்கு வாங்கின ஞாபகம். இப்போ வந்து கோல்டு மாதிரி வந்து இது ஒன்று வந்து 100 ரூபா. ஸோ இதில் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். சோயாமீட் பேக்கெட் பார்த்தீங்களா, குட்டி ஒரு பேக்கெட். இதில் இதுவே 180 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 3 பேருக்கு சாப்பிடலாம். ஒரு நேர கறி சமைச்சா 3 பேருக்கு நமக்கு சாப்பிடலாம். தேங்காய் 1 லிட்டர் எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க, பட் 950 ரூபா. பட் இது மாதிரி எனக்கு ஒரு பாட்டில் வாங்கினேன்னா எனக்கு ஒரு 3 வீக்குக்கு போதுமாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஸோ இது நல்ல ஆயில் அப்படிங்கிறதுனால, நல்ல பிராண்ட் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இதுவே லூஸ் தேங்காய் போய் கடையில் வாங்கினோன்னா கொஞ்சமாக தருவாங்க, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்ட உடனே அந்த ஸ்மெல்லு வந்து வந்துட்டே இருக்கும். கோகோனட் மில்க் பவுடர், அவசரத்துக்கு நம்ம தேங்காய் இல்லைன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். 300 கிராம். இதனோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே அசந்துடுவீங்க, 850 ரூபாய். 350 கிராம் 850 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெத்தலி. நெத்தலி 1 கிலோகிராம் இப்போ சந்தையில் எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நெத்தலி 1200 ரூபா போகுது. நான் வந்து 250 கிராம் வாங்கியிருக்கேன். அடுத்தது குட்டியாக இருக்கிற இந்த கம்ஃபர்ட் பாட்டில் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 150 ரூபா. இது ஒரு நமக்கு ஒரு 4 வாட்டி யூஸ் பண்ணலாம். 100 கிராம் தேயிலை தூள் பேக்கெட் எவ்வளோ மார்க்கெட்டில் போகுது தெரியுமா? 290 ரூபா. 100 கிராம் தேயிலை 290 ரூபா. மிக முக்கியமாக நம்ம நாட்டில் தான் தேயிலை விளையுது, அதுவும் நமக்கு ஒரிஜினல் தேயிலை கிடைக்காது, அதனுடைய பவுடர் தான் நமக்கு கிடைக்கிது. நம்ம நாட்டிலே உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சு நமக்கு கடைசியில் கிடைக்கிறது இந்த சக்கை மட்டும்தான். ஸோ அதை நம்ம வந்து காசு கூட கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். இது நம்மளுடைய தலையெழுத்து. அடுத்தது வந்து நல்லெண்ணெய். எனக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஒரு வீக்கில் நான் 2 வாட்டியாச்சும் நல்லெண்ணெயில் சமைச்சு சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் வந்து நல்லெண்ணெய் கா போத்தல் நான் எடுத்திருக்கேன். கா போத்தல் நல்லெண்ணெய் 430 ரூபா கா போத்தல். நல்லா பார்த்துக்குங்க, நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஊதுவத்தி, நான் இதை முக்கியமாக உங்ககிட்ட காட்டணுங்க. இதை ஏன் உங்கள்கிட்ட காட்டேன்னு கேட்டுங்களேன், ஒரு சவுக்கார கட்டிக்கு போன நிலைமை பார்த்தீங்களா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், லக்ஸ். இந்த லக்ஸை வந்து நம்ம அதிகமாக, லக்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலாக நம்ம வாசமான சோப்புலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 225 ரூபா. லக்ஸ் கட்டியை வந்து 225 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த விம் சோப்பு, இதில் வந்து 3 கட்டி இருக்குது, 180 ரூபாய்க்கு வந்து பெட்டால கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ஊதுவத்தி. இதில் வந்து எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு தெரியல, பட் இதில் இது வந்து 200 ரூபீஸ் இந்தியன்ட. சரி, இதெல்லாம் வாங்கி இவ்வளோதான், இவ்வளோத்துக்கு தான் எவ்வளோ போச்சு அப்படின்னா 9960 ரூபா. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், இப்போ நான் மட்டும் சமைக்கிறதுனால எனக்கு தேவையானதுக்கு மட்டுமே நான் இது எனக்கு ஒரு 20 டேஸுக்கு போதுன்னு வச்சுக்கோங்களேன், 20 நாளைக்கு 9960 ரூபா அப்படின்னா, இது போக நான் வந்து மரக்கறி அண்ட் இறைச்சி மீன் இதெல்லாம் நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபா சேர்த்துக்குவோமா? அப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு, அது ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு 20 நாளைக்கு 20,000 ரூபா போகும் சாப்பாடுக்கு மாத்திரம். அப்படின்னு வரும்பொழுது ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் 60,000 ரூபாய், மிஞ்சு மிஞ்சு போனால் 70,000 ரூபாய் சரி நமக்கு வந்து
செலவாக கூடும். ஸோ நம்ம நாடு எங்கே போயிருக்கு, நம்மளாம் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாலு பேர் உழைச்சி ஆகணும், ஆனால் தான் நம்மளுடைய வண்டி ஓடும் அப்படிங்கிற நிலமையில நம்ம இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வ்ளாகை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.